கண்ணுறங்கும் வேளைக்கு முன்பு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த இரவு உங்களுக்கு சமாதானமான இரவாய் இருக்க வேண்டும். மன சமாதானத்தை குறைக்கின்ற ஒன்று நம்முடைய சிந்தனை தான். வேண்டாத சிந்தனைகள் ராக்காலத்தில் அதிகமாய் வரும். என்றோ செய்த தீமையை அன்றி இன்றைக்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருப்போம். ஒரு நாளும் நம்மை சந்திக்காத பிரச்சனையெல்லாம் கற்பனை பண்ணி இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நம்மையே நாம் வருத்தி கொண்டிருப்போம். அந்த சிந்தனைகளை தள்ளிவிட்டு நீங்க சமாதானமாய் இருப்பதற்கு ஒரே வழி, உங்கள் மனதை நீங்கள் அங்கு இங்கு அறைய விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். மன அடக்கம் மிக முக்கியமான ஒன்று. அதை சொல்வதற்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறோம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கபடியான் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொண்டே. உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர் மாத்திரமல்ல, உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதுடையவன் விடவே கூடாது. எந்த சூழ்நிலையாய் இருக்கட்டும் கர்த்தரை விடவே கூடாது என்று உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனம் நமக்கு வேண்டும். பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவரோடு இணைந்து நடக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் பிரியவே கூடாது என்ற மனதோடுதான் இணைந்து நடக்க வேண்டும். அநேக சமயத்தில் நம்முடைய செயல் வேறு, நம்முடைய சிந்தனை வேறு, அதனால்தான் பிரச்சனை வருகிறது. இயேசுவோடு நாம் நடப்போம், மனதுக்குள்ளே நம்ம இஷ்டம் போல சில நாட்கள் நடக்கலாம் என்று தேவனை விட்டு பிரிந்து நடக்கிற ஒரு ஆசை நமக்கு வந்துவிடும். அப்படி இல்லாதபடி பூரணமான சமாதானம் நமக்கு வேண்டுமெனில் கொஞ்சம் கூட தளராத ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆகவே வசனம் தெளிவாக சொல்றது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய அவன் தான் சமாதானமாக இருக்க முடியும். என் அருமையான சகோதரி சகோதரிய, ஜெபித்து இப்படி நடக்கும் என்று விசுவாசமாய் இருந்தீர்களே, இப்போது இருக்கிறீர்களா? அதே நம்பிக்கையில் இருக்கிறீர்களா? அதே உறுதியில் இருக்கிறீர்களா? இல்லை காலம் சென்றதுனாலே முன்பு இருந்தது போல அவ்வளவு நம்பிக்கை இல்லை, ஆரம்பத்தில் பலமான நம்பிக்கை இருந்தது, ஆனால் காலம் செல்ல என் நம்பிக்கை குறைந்து விட்டது. காரம் செல்ல செல்ல நம்பிக்கை குறையத்தானே செய்யும் என்று நீயே ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தால் காலம் அதை குறைக்க முடியாது, குறைக்க கூடாது. உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தான் சொன்னதை அவர் செய்வார். நான் கேட்பது தேவ சித்தமான நிச்சயமாக அவர் செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த உறுதி இருந்து நாம் விலகி போகவே கூடாது. அருமையானவர்களே, ஆகையில் சோர்ந்து போகாதபடி உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற மனது உடையவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, யோபு கூட இப்படி சொல்லியிருக்கிறார், ஐ எம் டயர்ட் ஆஃப் மை லிவிங், ஜீவிப்பதிலே நான் சோர்ந்து போகிறேன். வாழ்க்கையின் நெருக்கங்கள், வியாதி, பல பாடுகள், துன்பங்கள் அவ்வாழ்க்கையை வெறுக்க செய்தது, ஆனால் கர்த்தரை வெறுக்கவில்லை.
வாழ்வதிலே அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவு நெருக்கம். ஆனால் கர்த்தரை அவன் குற்றப்படுத்தவே இல்லை, தேவன் மீது உள்ள நம்பிக்கை தளரவே இல்லை. அருமையானவள், சரீர சோர்வு உண்டாகலாம், சரீரத்தில் உள்ள பிரச்சனையினாலே மனதில் சோர்வு வரலாம், ஆனால் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையை அது தளர பண்ணக்கூடாது. அதனால தான் யோபு சொல்லுகிறான், நீர் என்னை கொன்று போட்டாலும் உமது பேரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். நாம் என்ன சொல்வோம், நீர் என்னை கொன்று போடாது இருந்தால் உமது பேரில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறான். நீர் என்னை கொன்று போட்டாலும் உமது பேரில் நம்பிக்கை, உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனது. அவருடைய வாழ்க்கை ஒன்றும் அவருடைய வளமான வாழ்க்கையாய் இல்லை, பிரச்சனையோடு இருக்கின்றன, பரிகசிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிதாபப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதன் மத்தியிலே சொல்லுகிறான், உண்மையே நம்புவேன். அதன் பலனை அவன் அனுபவித்தான். அந்த நம்பிக்கை அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தது. என் அருமையான சகோதரனே, சொல்ற இந்த பொறுமையை, இந்த மனதை நாம் கற்றுக்கொள்ள உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்கிற மனது. கர்த்தரை பற்றி கொள்வது என்பது வீட்டிலே அவருடைய இயேசுநாதர் படத்தை வைப்பதல்ல, அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சத்தியங்களுக்காக வைராக்கியமாயிருப்பது, அவருடைய சத்தியத்தை பின்பற்று. எல்லாவற்றின் மேலானது அவரை பின்பற்று, ஃபாலோ மீ என்று சொல்லியிருக்கிறார். அதிலே நாம் கொஞ்சம் கூட தளராதபடி இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கேன்சர் பேஷண்ட்டுகளை பராமரித்துக் கொண்டும் சிகிச்சை அளித்துக் கொண்டும் இருந்த ஒரு டாக்டர் தன்னுடைய நோயாளியை பார்த்து கேட்பார், நீ எத்தனை வருஷம் உயிரோடு வாழ விரும்புகிறாய் என்று கேட்பார். ஒருவர் சொல்வார், எனக்கு வியாதி அதிகமாக இருக்கிறது, 2 வருஷம் 3 வருஷமாவது இருந்து போக விரும்புகிறேன். சில சொல்வது சில நாட்கள் தான் நான் இருப்பேன் என்று. ஆனால் கடுமையான கேன்சர் வியாதியினாலே கஷ்டப்படுகிற ஒருவரிடத்தில் அவர் கேட்கிறார், எவ்வளவு காலம் நீர் உயிரோடு இருப்பேன்? நான் 100 வருஷம் உயிரோடு இருப்பேன். அந்த வியாதியஸ்தான் சோகமானார். அந்த மனம், நான் சுகமாக வேண்டும், நான் சுகமாவேன், 100 வருஷம் வாழ்வேன், இந்த நம்பிக்கை அவன் வியாதியை சுகமாக்கிட்டு. பாசிட்டிவ் திங்கிங் அல்ல, கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கை. ஆகவே உங்கள் மனமானது நன்மையை மாஞ்சிக்கிட்டும், நான் செத்து போவேன், எனக்கு ஒன்றுமே சரியாக வரவில்லை, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், இந்த அறிக்கையை தள்ளுங்கள். இவைகளெல்லாம் உண்மைதான். இவைகளை மத்தியிலே சொல்லுங்கள், எனக்கு வருத்தம் இல்லை, சங்கடம் இல்லை, வேதனை இல்லை என்று பொய் சொல்லாதீர்கள். இந்த வேதனைகளுக்கு மத்தியிலும் நான் சுகமடைவேன் என்று நம்புகிறேன். என் கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், நான் பலத்தோடு இருப்பேன். இதுதான் உறுதியான மனம். தளர்ந்து போகாதீர்கள் அருமையானவர்களே, நான் வெற்றி பெறுவேன் என்று எண்ணுங்கள், நான் வாழ்வேன் என்று எண்ணுங்கள், எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் என்று நம்புங்கள். இதுதான் உறுதியான மனது. இந்த ராத்திரி வேளையில் இந்த உறுதியான மனதை எடுங்கள் அருமையானவர்களே. ஆகையினால் உங்கள் உறுதியான மனம் 2 காரியத்தை செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டுமோ அதை உறுதியாய் செய்யுங்கள், எதை செய்யக்கூடாதோ அதை உறுதியாய் தள்ளுங்கள். இந்த 2 காரியத்திலும் நாம் சரியாக இருப்போமானால், எதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அதை செய்யவே கூடாது, இதிலே நம்முடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு செய்யக்கூடாது என்று தீர்மானித்து நாளை அதை செய்வது என்பது தேவனுக்கு துக்கமானது. ஆகையினால் உங்கள் தீர்மானங்களில் உறுதியாகிருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பூரண சமாதானத்தோடு இருப்பான். ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள்,
உங்கள் வியாதி சுகமாகும் என்று தீர்மானம். எதனால் எடுக்கிறீர்கள்? நேற்று இருந்ததை விட இன்றைக்கு பரவாயில்லை, நாளைக்கு சுகமாவே. இது சூழ்நிலையை வைத்து எடுக்கிற தீர்மானம் இது அல்ல. நேற்றை விட இன்றைக்கு மோசமாக இருந்தாலும் சரி, என் கர்த்தரை நம்பி சொல்லுகிறேன், நான் சுகமாவே. இதுதான் உறுதியான மனம். இந்த மரம் வெற்றியை தரும். இந்த மரத்தை வளர்த்துக் கொடுங்கள். இந்த ராக்கான உங்களுக்கு இனிதாக இருப்பதால் ஜபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். உம்முடைய வல்ல நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மனமானது உம்மிலே தங்கியிருக்க உதவி செய்யும். உம்மிலே நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க அவைகளே எங்களுக்கு நிறைவேறுமாகையை நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் வாழ்வோம், நாங்கள் தலைத்திருப்போம், எங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே இளைப்பாறப் போகிறோம். நல்ல உறக்கத்தை கட்டளையிடும், நல்ல ஆறுதலை தாரும், சமாதானத்தோடு இணைப்பாரி காலையில் எழுந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.